பிரான்சில் குப்பையில் வீசப்பட்ட கொரோனா தடுப்பூசி மருந்துகள். பிரான்ஸ் அரசின் அதிரடி நடவடிக்கை. பாரிஸில் உள்ள கொரோனா தடுப்பு சிகிச்சை மையத்தில் தடுப்பூசிகள் பல குப்பையில் வீசப்பட்டுள்ளமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாரிஸ் 16 வட்டாரத்தில் அமைந்துள்ள சிகிச்சை நிலையத்தில் இந்த தடுப்பூசிகள் வீசப்பட்டுள்ளன. சுமார் 20 வரையான தடுப்பூசி மருந்துகள் குப்பையில் வீசப்பட்டுள்ளன. நோயாளிகளுடனான போதிய தொடர்பு இல்லாததால் மருந்துகள் வீணாகின்றதாகவும் பழுதடையும் நிலையில் உள்ள மருந்துகளே இவ்வாறு வீசப்பட்டுள்ளதாகவும் குறித்த நிலையத்தில் பணியாற்றும் தாதி ஒருவர் தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் 20 தடுப்பு மருந்துகள் வரை வீசப்பட்டது உண்மைதான். அன்று தடுப்பூசிகள் போட்டுக்கொள்ள இருந்தவர்கள் சமூகம் அளிக்கவில்லை. இதனால் அன்று மாலையுடன் மருந்துகள் காலாவதி ஆகின்றதால் அவை வீசப்பட்டதாக குறித்த தாதி தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் முழுவதும் பல பகுதிகளில் போதிய தடுப்பூசிகள் கிடைக்காமையால் சிகிச்சை மையங்கள் மூடப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தடுப்பு மருந்துகள் வீசப்பட்டமை தொடர்பான உள்ளக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை பிரான்சில் தற்போது பயன்படுத்தப்படும் அமெரிக்க கொரோனா தடுப்பு ஊசியான ஃபைசர் பயோ என்டெக் மருந்தினை தயாரிக்க உள்ளதாக பிரான்சின் மருந்து தயாரிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தற்போது ஐரோப்பா முழுவதற்குமான ஃபைசர் பயோ என்டெக் கொரோனா தடுப்பு ஊசி பெல்ஜியத்தின் நிறுவனம் ஒன்றிலேயே தயாரிக்கப்படுகின்றது. இதனால் பெரும் தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. முக்கியமாக பிரான்சிற்கான விநியோகம் பெரிதும் தடைப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த ஆண்டுக்குள் பிரான்சில் தயாரிக்கப்படும் 100 மில்லியன் தடுப்பூசிகளை தம்மால் ஐரோப்பாவிற்கு வழங்க முடியும் எனவும் பிரான்சின் மருந்து தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது.